இன்னும் நல்லா தண்ணியா கூட கரைச்சு வச்சுக்கலாம். நான் வந்து கெட்டியா ஊத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு வடை பிச்சு காட்டுறேன். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். ஒரே மாவு வச்சுட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். வடை செய்கிறதும் எனக்கு கவலை இல்லை, அடை செய்கிறதுக்கும் கவலை இல்லை. சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே மாவை கலக்கி வச்சுருங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுட்டு சுடும் போது நம்ம ஒரு மணி நேரம் கழித்து சுட போகிறோம்னா, நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா நல்ல மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும். வாங்க, இது எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் போட்டு எப்படி செய்யலாம், பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது எந்த பச்சரிசி, மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை ரேஷன் பச்சரிசி கிடைச்சாலும் பரவாயில்ல, இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இது 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதே டம்ளரில் இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எல்லாமே 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திங்கன்னா எல்லாமே 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 3 எனக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் 6 பல் பூண்டை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குங்க. அதே நீங்கள் 1 டம்ளர் போடுற மாதிரி தான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல்சில் போட்டுடலாம். 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அரிசியும் இதில் போட்டுக்கலாம். 2 பாகமாக போட்டுக்கோங்க. இதில் பாதி அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாதி அளவுக்கு உளுந்தம்பருப்பு, பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு, பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு, இதெல்லாம் 2 பாகமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுட்டோம், எல்லாம் ஃபஸ்ட்டு போடும் போதே அதில் எல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால் நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாவு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாவு வந்து நீங்கள் ஈரம் படாமல் நீங்கள் வந்து ஜிப்லாக் கவர், அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம், அது எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு இந்த மாவில் வந்து வண்டு வராமல் நல்லாயிருக்கும். அதே இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இது மனமும் நல்லாயிருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும், எதுவுமே மாறாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் அடை செஞ்சிங்கன்னா எந்த அளவுக்கு சுவையாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் பஜ்ஜி மாவு போட்டதுலேயே நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதோட லிங்க்கும் நான் வந்து இந்த அடமாவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த அடமாவு நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப் நம்பர் 2லேயுமே வாட்ஸ்அப்லேயும் இது வந்து நமக்கு நான் சேல்க்கு பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க, அதாவது முடிஞ்சவங்க செஞ்சு வச்சுக்கோங்க, முடியல அப்படின்றவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடமாவும் கிடைக்குது, பஜ்ஜிமாவும் கிடைக்குது. அதில் எல்லாமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், செஞ்சு பார்க்கலாம். வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து இதில் 3 கரண்டி அளவுக்கு நான் போடுறேன். நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நல்ல பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. இதை நல்லா வந்து குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இதுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இதுலேயே என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்குங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்குங்க, தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரைலாம் வேணும்னாலும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ இது மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பிறகு வடை மாவுக்கும் நான் என்ன பண்ணுறேன், மாவு வந்து 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். 2 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், வேறு எதுவும் வேண்டாம்.
வடைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமாக போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி படாமல் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வடை மாவுக்கு நல்ல வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்குங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே உங்களுக்கு வந்து ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா இழுத்துரும், அப்புறம் தேவைன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கட்டும், இது வந்து மூடி வச்சிடலாம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ அடமாவுக்கும் அதே மாதிரி தான், இதை வந்து நல்லா அப்படியே கை வச்சு நல்லா எல்லாம் பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும், இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து சட்னியெல்லாம் அரைச்சிட்டு ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா உங்களுக்கு பஞ்சு மாதிரி ஆயிரும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அடை அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல வெண்ணெய் வச்சு சாப்பிட்லாம், வெண்ணையும் வெள்ளமும் வச்சு அடை மேலே வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதுலேயே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி எடுத்துக்கலாம், ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் எடுத்தோம் இல்லையா, அதுலேயே வந்து 1/4 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்ல ஹோட்டல் சுவையில் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த உப்பெல்லாம் போட்டாச்சு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கெட்டி சட்னியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி கலந்துக்குவோம். பாருங்கள், 1-20 நிமிஷம் தான் எனக்கு ஊறுச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு உங்களுக்கு. இன்னும் நல்லா தண்ணியாக கூட கரைச்சி வச்சுக்கலாம், நான் வந்து கெட்டியாக ஊற்றியிருக்கேன். அடை அப்படின்னாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க, எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் இது காஞ்சிருக்கு, இப்போ வடை மாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வடை மாவு நம்ம அப்போ பிணைஞ்சி வச்சதுக்கும் இப்போ பிணைஞ்சி வச்சதுக்கும் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணியை வந்து லேசாக தெளிச்சிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடை மாவு வந்து எடுக்கிறதுக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. பாருங்க, முன்னாடி போட்ட வடையெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, அடையும் நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, வடையும் நல்லா முருகலாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, வடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு வடை பிச்சு காட்டுறேன், நல்லா உள்ளே இருக்க வெங்காயம்லாம் நல்லா வெந்து ரொம்ப நல்லாயிருக்கு. வடையும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அடை பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா பாருங்கள் மெத்துன்னு இருக்கு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். ஒரே மாவு வச்சுட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா வடை செய்யறதும் எனக்கு கவலை இல்லை, அடை செய்யறதுக்கும் கவலை இல்லை. சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே மாவை கலக்கி வச்சுருங்க, வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுட்டு சுடும் போது நம்ம 1 மணி நேரம் கழிச்சு சுட போகிறோம்னா நீங்கள் கலந்து வச்சுட்டிங்கன்னா நல்ல மெத்து மெத்துன்னு சூப்பராக இருக்கும். இதே மாவை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு
எப்போ வேணுமோ உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹீரோட மற்ற சமையல். தேங்க்யூ.